அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை லட்சணத்திலும் சகோதரி ஜானகி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தின் வாக்களை கேட்டு கொண்டிருக்கின்றேன். காலையில் சுத்தமான பகுதியில் இப்போ இதை முடிச்சுட்டு இன்னும் இடங்களுக்கு போகிறேன். நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு சுற்றுலா தொடர்ந்து இது விளையாடு ஒரு பிரமாதமான பகுதியில். இப்போ சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவிலான இடங்கள் அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கல இல்லையா? இப்போ அடுத்திருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நான் போன பகுதிகளில் சொல்கிறேன், இன்னைக்குள்ள பகுதிகளில் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் போட்டி போட்டு பிரச்சாரம் பண்ணுறது பார்த்துருக்கேன். இன்றைக்கு நான் பார்த்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் எல்லா இடத்துலையும் மிக வேகமாக பரப்புரை செய்து கொண்டிருப்பதும் வாக்குகள் செய்து கொண்டிருப்பதும் பாமகலாம் விலகி இருக்கிறாங்க. அதனால் பாதிப்பு சில இடங்களில் வந்து உள்ளூர் ஏற்பாடுகள் நடந்திருக்குதாட்டு தெரியுது. அது எல்லாமே சகஜம். உள்ளூர் ஊராட்சி தேர்தல்களில் வந்து சகஜமாட்டு இதில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் என்று நான் இல்லை. அடுத்து இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து தான் போட்டியிட போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ். இப்போ இந்த தேர்தலில் அவர்கள் தனித்து போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த வெற்றிக்கு தேவையான சாராம்சங்கள் அனைத்தையும் சேர்த்தாக வேண்டியது எல்லா கட்சியினுடைய பொறுப்பு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற தேர்தல்களுக்கு இந்த காலம் இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த தேர்தலுடைய வெற்றி அதனுடைய உறுதி. இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போகிற பிரச்சாரங்களெல்லாம் அதிமுக பாஜகவினர் சேர்ந்து ஒற்றுமையாக பிரச்சாரம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நிறைய பிரச்சாரங்களில் அதிமுகவினர் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, பாஜகவினர் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்க பிரச்சாரத்துக்கு அவங்க போக மாட்டாங்க, அவங்க பிரச்சாரத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. என்ன சார் காரணம்? கிரவுண்ட் லெவலில் பிரச்சனையா? போக முடியாது. இது அதிமுக கூட்டணி மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் இந்த பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மாவட்ட பஞ்சாயத்து வார்டினுடைய எல்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய இந்த பகுதியினுடைய எல்கையை விட விரிந்த பகுதி. அப்போ அங்கே போகும்போது அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் தான் அவங்கள்ட்ட போக முடியுமே ஒழிய அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க கூட தாமரைக்கு ஓட்டு கேட்க மாட்டாங்க. ரெட்டலைக்கு தான் ஓட்டு கேட்பாங்க அவருடைய பகுதி. இதுதான் கேட்டுக்கிட்டேன். இதான் சூழ்நிலை. இது திமுக கூட்டணியிலும் உண்டு, அதிமுக கூட்டணி உண்டு, எல்லா கூட்டணியிலும் உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலவரம். இப்போ பெட்ரோல் விலையை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு செஸ் விட்டு கொடுக்க தயாராக இருந்தால் ஜிஎஸ்டிக்குள்ளே வர்றதுக்கான ஒத்துழைப்பை கொடுப்போம் அப்படின்ட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காருங்களே. நான் அந்த சாலை போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கின்ற காரணத்தை சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து நம்முடைய நாட்டினுடைய சாலைகள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதே சென்னை கன்னியாகுமரி சாலை எப்படி இருந்தது, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய கோல்டன் கார்டர் அந்த திட்டம், நார்த் சவுத் கார்டர், இதெல்லாம் வந்த பின்னாடி தான் இவ்வளோ பெரிய விரிவான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தினுடைய தீவிர செயல்பாட்டின் காரணமாக தான் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு வந்து 30-32 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் நான்கு வழிச்சாலை முடிக்கிவிட்ட அளவுக்கு வந்தது. இதுக்கெல்லாம் பணம் கட்டாயமாக தேவை. கட்டாயமான தேவைன்னா ரெண்டு வகையில் வாங்கலாம். ஒன்று வந்து வெளிநாட்டில் கடை வாங்கிறது அல்லது வெளியே கடை வாங்கிறது. இன்னொன்று நம் மக்கள் நம்முடைய திட்டங்களை நாமே நிறைவேற்ற முடியும்ன்ற முறையில் அவங்க வந்து முன் வந்து பண்ண முடியும். அதில் இது வந்து தேவை இருக்குது. நாம் பூர்த்தி அடைந்து விட்டோம் என்று முழுமையாக சொல்லக்கூடிய அளவில் பூர்த்தி அடையக்கூடிய நோக்கி நாம் போகிறோம். சார்
உள்ளே போயிடுங்க நோட்டீஸ் போய் எத்தனை வேகமா அவர் பக்கத்தில் என்ன கூட நோட்டி சார் வெளியே போகுது மேலே போய் பிடிச்சாங்க